Hi beauties, welcome to Sandhya's Make It Simple. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து நான் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருங்கிறது நம்ம கஸ்டர்ட் பவுடரில் உள்ள காமன் ஃப்ளேவர் தான். இது கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்களுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறதும் நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஐஸ்கிரீம் கூட யார் யாருக்கெல்லாம் அது மேலே ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான டெசர்ட் இது, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சர்க்கரை. சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சர்க்கரை நம்ம காஃபி கியூஸ்வலாக போடுவோம்ல, அந்த அளவில் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்க்கு, ஏன்னா ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு ஸ்வீட் இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஆப்பிள் இருக்குது, 1/2 ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வாழைப்பழம், 1/2 பொமோக்ரானேட், 5 பீஸ் வந்து டேட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் காஞ்ச திராட்சை இல்லை ஃப்ரெஷ் கிரேப்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம், பலாப்பழமும் ஆட் பண்ணலாம். பால் இதாங்க இதுக்கு தேவையான பொருள். நான் வந்து 250 ml பால் வச்சுருக்கேங்க அடுப்பில். ஒரு கொதி வந்துடனே சிம்மில் வச்சுட்டேன். இந்த மாதிரி லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா மேலே எதுவும் ஏடு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி இதுலேருந்து ஜஸ்ட்டு 1 கரண்டி பால் மட்டும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா பால், அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இது பாலில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது, தண்ணியிலையும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஒரு கிண்ணத்தில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி டேரெக்டாக பாலில் போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். ஸோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்சரை பாருங்கள், கொதிச்ச பால், அதாவது ஒரு கொதி வந்த பாலில் இப்போ அந்த மிக்சர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வந்து கிட்டியாகும். இது கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வராது, ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை போடுறேன் நான், உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை. நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன், ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவரே போதும். உங்களுக்கு வேறு தான் எசன்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ளேவர்டு எசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பட்டர்ஸ்காட்சோ இல்லை ரோஸ் வாட்டரோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்ணிலா ஸ்ட்ராபெரி எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக அந்த ஸ்மெல் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. இப்போ பாருங்கள் கொஞ்சம், இப்போ பாருங்கள் இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் திக்காகும். தோசைமா பதத்தோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே வச்சு வெளியே எடுத்திருக்கேன். நான் வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். நான் சூடாக ஆட் பண்ணாதீங்க ஃப்ரூட்ஸு, ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் வெந்துடும். நம்ம ஆட் பண்ணுற பழம் எல்லாமே வெந்தால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ கொஞ்சம் வச்சு லைட் சில்லில் சர்வ் பண்ணுங்கள். நல்லா சில்லில் சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி ரூம் டெம்பரேச்சரில் சர்வ் பண்ணலாம். சூடாக சர்வ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இதில் ஆட் பண்ணக்கூடாத பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் வேண்டாம், ஏன்னா அது சீடெல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக அதில் வந்து இருக்காது. அந்த மாதிரி பைனாப்பிளும் வேண்டாம். மற்றபடி நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒரு கப்பில் சர்வ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன அளவு வந்து 3 சர்விங் வருங்க. இந்த மாதிரி கப்பில் 2 சர்விங் வரும், நான் ஒரு பவுலில் போட்டு காமிக்கிறேன் டிஸ்பிளேக்கு. இது வந்து என் பசங்களுக்காக ரெடி பண்ணது. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பசங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக ட்ரை, எல்லாருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எப்படி வந்ததுன்னு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, அண்ட் சீ யூ.